வணக்கம். டிடி தமிழ் பிரைம் டைம் செய்திகளுக்காக சங்கர். முதலில் தலைப்புச் செய்திகள். ரஷ்யா சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு. ரஷ்யாவுடன் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்த பயணம் உதவும் என நம்பிக்கை. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் நிறைவு. நாளை மறுநாள் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகளை தொடங்கியது தேர்தல் ஆணையம். புதிய குற்றவியல் சட்டங்களில் மாநில அளவில் திருத்தங்களை மேற்கொள்ள ஓய்வு பெற்ற நீதிபதி சத்யநாராயணன் தலைமையில் ஒருநபர் குழு அமைப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. மகாராஷ்டிரா உத்தராகண்ட் மாநிலங்களில் கனமழையால் மக்கள் பாதிப்பு. மும்பையில் கொட்டிய மழையால் முடங்கியது மக்களின் இயல்பு வாழ்க்கை. அசாம் மணிப்பூர் மாநிலங்களில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சுற்றுப்பயணம். நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை சந்தித்து ஆறுதல். நீட் தேர்வு தொடர்பான அனைத்து வழக்குகளும் உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. வினாத்தாள் கசிவிற்கு தலைமை நீதிபதி சந்திரசூட் அதிருப்தி. ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பு. முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் தலைமையிலான அரசு வெற்றி. தமிழகத்தில் நாள்தோறும் குற்றச்செயல்கள் அதிகரித்து சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சென்னை மாநகர புதிய காவல் ஆணையராக அருண் பொறுப்பேற்பு. சந்தீப் ராயரத்தோர் இடமாற்றம். விரிவான செய்திகள். இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக ரஷ்யா சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு மாஸ்கோ விமான நிலையத்தில் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரதமராக மூன்றாவது முறையாக பதவியேற்ற நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினின் அழைப்பை ஏற்று ரஷ்யா சென்றுள்ளார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடைபெறும் 22வது இந்தியா ரஷ்யா வருடாந்திர உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார். இந்த உச்சி மாநாட்டில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பு குறித்து இரண்டு தலைவர்களும் ஆலோசனை மேற்கொள்கின்றனர். இந்நிலையில் புதுதில்லியில் இருந்து தனி விமானத்தின் மூலம் மாஸ்கோ சென்ற பிரதமர் நரேந்திர மோடியை விமான நிலையத்தில் அந்நாட்டு துணை பிரதமர் டானிஸ் மான்ட்ரோ நேரில் சென்று வரவேற்றார். இதனைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு ராணுவ அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது. விமான நிலைய நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு மாஸ்கோவில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதிக்கு பிரதமர் நரேந்திர மோடி சென்றபோது அங்கு இந்திய வம்சாவளியினர் திரண்டு அவருக்கு உற்சாக வரவேற்பை அளித்தனர். பிரதமரின் வரவேற்பு நிகழ்ச்சியில் ஆடல் பாடல் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. தமது ரஷ்ய பயணம் குறித்து சமூக வலைதள பதிவில் கருத்து வெளியிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, இந்தியா ரஷ்யா இடையேயான உறவுகளை மேலும் வலுப்படுத்த இந்த பயணம் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா மற்றும் ரஷ்யாவைச் சேர்ந்த மக்கள் அனைவருக்கும் பயனளிக்கும் வகையில் வலுவான உறவுகளை மேம்படுத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அந்த இலக்கை நோக்கி தமது பயணம் இருக்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். ரஷ்ய பயணத்தை முடித்துக் கொண்டு நாளை பிரதமர் நரேந்திர மோடி ஆஸ்திரியா செல்கிறார். கடந்த 41 ஆண்டுகளில் இந்திய பிரதமர் ஆஸ்திரியா பயணம் மேற்கொள்வது இதுவே முதன்முறையாகும். ஆஸ்திரிய தலைநகர் வியன்னாவில் அந்நாட்டின் அதிபர் அலெக்சாண்டர் வேண்டர் பெலனை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசுகிறார். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை 6 மணியோடு நிறைவு பெற்றது. வரும் 10ஆம் தேதி இந்த தொகுதியில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. திமுகவின் சார்பில் அன்னியூர் சிவா,
பாமகவின் சார்பில் சி அன்புமணி மற்றும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அபிநயா உள்ளிட்ட 29 பேர் போட்டியிடுகின்றனர். கடந்த சில தினங்களாக இந்த தொகுதியில் பிரச்சாரம் தீவிரமாக நடைபெற்று வந்த நிலையில் இன்று மாலையோடு பிரச்சாரம் ஓய்ந்தது. மாலை பிரச்சாரம் நிறைவு பெற்றவுடன் வெளியூர் ஆட்கள் தொகுதியில் தங்கியிருக்கக் கூடாது என ஏற்கனவே தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் பிரச்சாரம் நிறைவடைந்த பிறகு சமூக வலைதளங்கள் மூலமாகவும் பிரச்சாரம் செய்வதை தவிர்க்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. பிரச்சாரம் நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் தொடங்கியுள்ளது. மத்திய அரசின் புதிய குற்றவியல் சட்டங்களில் மாநில அளவில் திருத்தங்களை மேற்கொள்ள ஓய்வு பெற்ற நீதிபதி சத்யநாராயணன் தலைமையில் ஒருநபர் குழு அமைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மத்திய அரசின் புதிய குற்றவியல் சட்டங்கள் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு கடந்த 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக சம்ஸ்கிருதத்தில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு நாடாளுமன்றத்தில் முறையான விவாதங்கள் எதுவுமின்றி மாநில அரசுகளின் கருத்துக்களை கேட்காமலும் கொண்டுவரப்பட்டுள்ள இந்த சட்டங்களுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய சட்டத்தின் சில அடிப்படை பிரிவுகளில் தவறுகள் இருப்பதோடு மாநில அரசுகளிடம் இருந்து முழுமையாக கருத்துக்கள் பெறாமல் இவை இயற்றப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழக அரசின் சார்பில் இந்த சட்டங்களின் திருத்தங்களை மேற்கொள்வது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் நீர்வளத்துறை அமைச்சர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தின் முடிவில் புதிய சட்டங்களில் மாநில அளவில் பெயர் மாற்றம் உள்ளிட்ட திருத்தங்களை கொண்டு வருவது தொடர்பாக ஆய்வு செய்து அரசுக்கு பரிந்துரை செய்ய சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி எம் சத்யநாராயணன் தலைமையில் ஒருநபர் குழுவினை அமைத்து முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். இந்த குழு தனது அறிக்கையை 1 மாத காலத்திற்குள் அரசுக்கு வழங்கும் என்றும் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒடிசா சென்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அங்குள்ள வரலாற்று புகழ்பெற்ற உதயகிரி குகை பகுதியை இன்று நேரில் பார்வையிட்டார். ஒடிசா மாநிலத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நேற்று உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் ஆலய ரத யாத்திரையை தொடங்கி வைத்தார். அப்போது மூலவர்கள் பாலபத்திரர், ஜெகநாதர் மற்றும் அவரது சகோதரி சுபத்ரா ஆகியோர் தனித்தனி தேர்களில் எழுந்துருளி பூரி நகரத்தை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். 2வது நாளான இன்றும் ரத யாத்திரையில் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இதனிடையே பூரி நகரில் உள்ள கடற்கரையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இயற்கையை ரசித்தபடி சிறிது நேரம் நடைப்பயிற்சியினை மேற்கொண்டார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில், மலைகள், காடுகள், ஆறுகள், கடற்கரை ஆகியவை நமக்குள் ஆழமான ஈர்ப்பை ஏற்படுத்துவதாக கூறியுள்ளார். தனது பயணத்தின் அடுத்த கட்டமாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அங்குள்ள வரலாற்று புகழ்பெற்ற உதயகிரி குகை பகுதியை இன்று நேரில் சென்று பார்வையிட்டார். மகாராஷ்டிரா, உத்தராகண்ட் மாநிலங்களில் பெய்த வரலாறு காணாத கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. அசாம், மணிப்பூர் மாநிலங்களில் வெள்ள பாதிப்பு பகுதிகளில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இன்று நேரில் பார்வையிட்டு மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். ராட்சச பம்புகளின் உதவியோடு வெளியேற்றும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மத்திய பிரதேச அமைச்சரவை விரிவாக்கம் உள்ளிட்ட தேசிய செய்திகளின் ஒரு தொகுப்பினை தற்போது காண்போம். நீட் தேர்வு தொடர்பான வழக்குகளின் விசாரணை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வில் இன்று நடைபெற்றது. 2024 நீட் இளநிலை தேர்வில் வினாத்தார் கசிவு உள்ளிட்ட பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக 38 வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்குகள் அனைத்தும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட், நீதிபதிகள் ஜே பி பர்டிவாலா, மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது வினாத்தாள் கசிவு தொடர்பாக நீதிபதிகள் கடும் அதிருப்தி தெரிவித்தனர். வினாத்தாள் கசிவு தொடர்பாக விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய தேசிய தேர்வு முகமைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை வரும் 11ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் தலைமையிலான அரசு வெற்றி பெற்றது. அம்மாநில சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டத் தொடரில் நடைபெற்ற இந்த வாக்கெடுப்பில் மொத்தம் உள்ள 76 உறுப்பினர்கள் 45 பேர் ஹேமந்த் சோரனுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். இதனால் ஹேமந்த் சோரன் அரசு வெற்றி பெற்றது. இதனைத் தொடர்ந்து ஹேமந்த் சோரன் தலைமையிலான அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. புதிய அமைச்சர்களுக்கு மாநில ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார். இளைஞர்கள் நாட்டு நலனுக்கான செயல்களில் அக்கறை செலுத்த வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் BJKB வித்யார்த்தி பவன் மற்றும் பன்னோக்கு மருத்துவமனையை திறந்து வைத்து உரையாற்றிய அவர், இளைய தலைமுறையினர் நாட்டு நலனுக்கான பணிகளில் தங்களை முன்னிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். வாழ்வில் இலக்கை நிர்ணயித்துக் கொண்டு அதனை அடைவதற்கான பாதையை வகுப்பதோடு இலக்கை அடைய கடின முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமித் ஷா தெரிவித்தார். திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தமது சட்ட வல்லுநர் குழுவிடம் ஆலோசிக்க வழங்கப்பட்டுள்ள அனுமதியை அதிகரிக்குமாறு சிறை அதிகாரிகளுக்கும் அமலாக்கத்துறையினருக்கும் தில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுபான முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். தற்போதுள்ள நடைமுறையின்படி வாரத்திற்கு 2 முறை மட்டுமே தமது சட்ட வல்லுநர் நிபுணர் குழுவிடன் ஆலோசிக்க கெஜ்ரிவாலுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கெஜ்ரிவால் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதி நீனா பன்சால் கிருஷ்ணா, கெஜ்ரிவால் தமது சட்ட வல்லுநர் குழுவிடம் கூடுதலாக ஆலோசிக்க அனுமதிக்குமாறு சிறை அதிகாரிகளுக்கும் அமலாக்கத்துறையினருக்கும் உத்தரவிட்டார். மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன்லால் யாதவ் தமது அமைச்சரவை விரிவாக்கம் செய்துள்ளார். இதன்படி ராம்நிவாஸ் ராவத் புதிய அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு அம்மாநில ஆளுநர் மங்குபாய் சி பட்டேல் பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். தலைநகர் போபாலில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மோகன்லால் யாதவ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதன் மூலம் மத்திய பிரதேச அரசில் இடம்பெற்றுள்ள அமைச்சர்களின் எண்ணிக்கை 31 அதிகரித்துள்ளது. இயற்கை வளங்கள் துறையின் சார்பில் வண்டல் மண்ணை பயன்படுத்துவதற்கான அனுமதி ஆணைகளை பயனாளிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். சென்னை தலைமை செயலகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. இயற்கை வளங்கள் துறை சார்பில் நீர்வளத்துறை மற்றும் ஊரக வளர்ச்சி ஊராட்சித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள ஏரி, குளம் மற்றும் கண்மாய்களிலிருந்து களிமண் மற்றும் வண்டல் மண் ஆகியவை விவசாயிகளின் பயன்பாட்டிற்கு வழங்கப்பட்டு வருகிறது. இதன்படி பயனாளிகளுக்கு அனுமதி ஆணைகளை வழங்கும் பணிகளை முதலமைச்சர் துவங்கி வைத்தார். மகாராஷ்டிரா, உத்தராகண்ட் மாநிலங்களில் பெய்த வரலாறு காணாத கனமழையால் மக்களின் வாழ்க்கை முடங்கியது. அசாம், மணிப்பூர் மாநிலங்களில் வெள்ள பாதிப்பு பகுதிகளில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி இன்று நேரில் பார்வையிட்டு மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். மகாராஷ்டிரா மாநிலத்தின் மும்பை, தானே, பால்கர், ரெய்காட், ரத்னகிரி, சிந்துதுர்க் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு முழுவதும் கனமழை பெய்தது. இந்த கனமழை தலைநகர் மும்பை புறநகர் பகுதியில் உள்ள ரயில்வே தண்டவாளங்களில் மழைநீர் தேங்கியதால் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. சில வழித்தடங்களில் ரயில்கள் தாமதமாக இயக்கப்படுகின்றன. தண்டவாளங்களில் தேங்கியுள்ள மழைநீரை ராட்சச பம்புகளின் உதவியோடு வெளியேற்றும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் தேங்கியுள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மும்பையின் குர்லா பகுதியின் சாலைகள் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளதால் பேருந்து, கார் உள்ளிட்ட வாகனங்கள் தண்ணீரில் மிதந்து செல்ல நேர்ந்தது. மும்பையின் சியோன் பகுதியில் சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதேபோன்று உத்தராகண்ட் மாநிலத்திலும் கனமழையின் காரணமாக பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தால் சூழ்ந்துள்ளன. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அசாம் மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக பல பகுதிகள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. 28 மாவட்டங்களைச் சேர்ந்த 23,00,000 மேற்பட்ட மக்கள் பாதிப்படைந்துள்ளனர். கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு தொடர்பான விபத்துக்களில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 66 அதிகரித்துள்ளது. வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் மீட்புப் பணியில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினரும் தீயணைப்பு வீரர்களும் ஈடுபட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்கள் 630 தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அம்மாநிலத்தில் பாயும் பிரம்மபுத்ரா உட்பட 9 நதிகளில் வெள்ளம் அபாய அளவை கடந்து பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனிடையே அசாம் மற்றும் மணிப்பூர் மாநிலங்களுக்கு இன்று சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அசாமில் தாலை என்னும் இடத்தில் முகாமுக்கு சென்ற அவர் அங்கு தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார்.
இதனைத் தொடர்ந்து மணிப்பூர் சென்ற ராகுல் காந்தி அங்குள்ள ஜரிபம் உயர்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள மறுவாழ்வு முகாமில் உள்ளவர்களை நேரில் சந்தித்து அங்குள்ள நிலை குறித்து கேட்டறிந்தார். அத்துடன் மணிப்பூரில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட மக்களையும் ராகுல் காந்தி நேரில் சந்தித்து பேசினார். சென்னை மாநகர புதிய காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ள அருண் இன்று தனது பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டார். ஏற்கனவே மாநகர காவல் ஆணையராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோரை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு உள்துறை செயலாளர் அமுதா வெளியிட்டுள்ள உத்தரவில், சென்னை மாநகர காவல் ஆணையராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் தமிழ்நாடு காவலர் பயிற்சி பள்ளியின் இயக்குநராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக உள்ள அருண் சென்னை மாநகர ஆணையராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தலைமையிடத்து கூடுதல் டிஜிபியாக உள்ள டேவிட்சன் தேவாசிர்வாதம் சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதிய காவல் ஆணையராக நியமிக்கப்பட்ட அருண் இன்று சென்னை வேப்பேரியில் உள்ள மாநகர காவல் ஆணையத்தில் தனது பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டம் ஒழுங்கு பிரச்சினைக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். அதாவது சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருச்சு அப்படின்னா எதை வச்சு சொல்றது? பேசிக்கலாக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கணும் இல்லையா? எப்பயுமே இது காலங்காலமாக குற்றம் நடந்துட்டு தான் இருக்கும், அதை தடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ இந்த இப்போ அதிகமாயிருச்சு, முதல்ல கம்மியாக நடந்தது அப்படிங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு தான் சொல்லணும். அப்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு பார்க்கும் பொழுது சென்னை சிட்டியாக இருக்கட்டும் தமிழ்நாடாக இருக்கட்டும், இப்போ வந்து 2022-23 கொலைகள் கம்மியாக தான் நடந்தது. அது யார் வேணாலும் செக் பண்ணிக்கலாம். இருந்தாலும் இருக்கக்கூடிய இந்த நடக்கக்கூடிய விஷயங்களையும் இந்த ரவுடி ஆக்டிவிட்டியும் கண்ட்ரோல் பண்ணுங்கிறது எங்களுடைய முன்னுரிமை, அதை பண்ணணும். தமிழகத்தில் நாள்தோறும் குற்றச் செயல்கள் அதிகரித்து சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் போமலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் காவல்துறையினரின் கைகள் கட்டப்பட்டு அதிகாரம் வழங்கப்படாமல் இருப்பதாக விமர்சனம் செய்துள்ளார். இதன் காரணமாக மாநிலத்தில் நாள்தோறும் குற்றச் செயல்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். காவல்துறை சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை. அதனால தான் எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை தாராளமா இருக்குது. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பிரிவு, பாலியல் குறை தொடர்ந்து நடந்த ஒண்ணு இருக்குது. கொலை நடக்காத நாளே இல்லை. எங்க பார்த்தாலும் ரவுடிகளுடைய ராஜ்யமா இருந்துட்டு இருக்குது. இதையெல்லாம் ஒடுக்க வேண்டும் என்று சொன்னால் காவல்துறைக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டால்தான் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பாதுகாக்க முடியும், ரவுடிகளை அடக்க முடியும். படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தினரை இன்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். சென்னையில் உள்ள ஆம்ஸ்ட்ராங் இல்லத்திற்கு சென்ற அண்ணாமலை அவரது திரு உருவப்படத்திற்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார். பின்னர் ஆம்ஸ்ட்ராங்கின் குடும்பத்தினரை சந்தித்தும் அவர் ஆறுதல் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, தமிழகத்தில் கூலிப்படை கலாச்சாரம் அதிகரித்து வருவதாக விமர்சனம் செய்தார். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாகவும் அவர் கூறினார். பாதாளத்தில் இருக்கு, மிக மோசமா இருக்கு. அது சென்னை வந்து இன்னைக்கு வந்து கூலிப்படைகளுடைய தலைநகரமாக மாறி இருக்கு. ஒரு 2 வாரங்களுக்கு முன்புதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணி மாநில பொதுச் செயலாளருடைய கணவர் சீனிவாசன் அவர்களை இதே போன்ற கூலிப்படை இதே மாதிரி 4 பைக்ல வந்து பட்டப்பகல்ல வெட்டி இன்னைக்கு உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார். எங்க கட்சியிலும் சரி, கட்சிக்கு வெளியும் சரி, பொதுமக்களுக்கும் சரி, யாருக்கும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்கின்ற நிலைமை இன்னைக்கு சென்னையில உருவாயிருக்கு. பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உண்மைகள் வெளிவர பல கோணங்களில் காவல்துறை விசாரணை நடத்த வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் உள்ள சத்தியமூர்த்தி பவனில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட விதம் பல்வேறு சந்தேகங்களை எழுப்புவதாக தெரிவித்தார். ஒரே கோணத்தில் விசாரிக்காமல் பல கோணத்தில் விசாரியுங்கள். 2 நாட்களாக என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த தங்க நிறுவனம் அவர்களிடம் விசாரிங்கள் என்று தான் நாங்கள் சொல்லுகிறோம். எங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தியிருக்க இனிமே இப்படிப்பட்ட படுகொலைகள் நடக்கக்கூடாது என்றும் அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு மனிதன் படுகொலை ஆதரிக்கிறான், வேடிக்கை பார்க்கறான், மனுஷனா இருக்க முடியுமா?
மனிதனாய் பிறந்தவன் மனித நேயத்தோடு இருப்பன் யாரும் அதை ரசிக்க மாட்டாங்க. நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வரோம், இப்படி போன்ற படுகொலைகள் குற்றங்கள் நடக்காமல் பாதுகாக்க வேண்டும். இதே போன்று பேசிய மயிலாடுதுறை நாடாளுமன்ற காங்கிரஸ் உறுப்பினர் சுதா, பாஜக உறுப்பினர் குஷ்பு ராகுல் காந்தி குறித்து பொய்யான செய்திகளை மக்களிடம் பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். இந்துக்கள் குறித்து ராகுல் காந்தி தவறான கருத்தை எதையும் கூறவில்லை என்றும் சுதா கூறினார். தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள். தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் தொலைதூர கல்வி முறையில் புதிதாக 4 பட்டப்படிப்புகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர் கீதாலட்சுமி, வேளாண்மையில் தொழில் முனைவோர்களை உருவாக்கும் வகையில் புதிய பட்டப்படிப்புகள் தொடங்கப்பட்டுள்ளன என்று கூறினார். இதில் பாதுகாக்கப்பட்ட குடில்களில் தோட்டக்கலை செடிகள் வளர்க்கும் தொழில்நுட்பம், ஆளில்லா ட்ரோன் தொழில்நுட்பம், ஹைட்ரோபோனிக்ஸ் முறையில் தோட்டக்கலை ஆகிய 4 பட்டப்படிப்புகள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்கம் சார்பில் 44 வகையான 6 கால பட்டய சான்றிதழ் பாடங்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும், இது மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரி கடற்கரை பகுதிகளில் சீசன் காலங்கள் மற்றும் கடல் சீற்ற நேரங்களில் 24 மணி நேரம் போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து 24 மணி நேர சிசிடிவியுடன் புற காவல் நிலையம் இன்று திறக்கப்பட்டது. இதை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தரவதனம் திறந்து வைத்தார். கடல் சீற்றத்தினால் ஏற்படும் பிரச்சனைகளை கண்காணிக்கவும், சுற்றுலா பயணிகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்கவும் இந்த புறக்காவல் நிலையம் உதவும் என்று அவர் கூறினார். மேலும் போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சாலைகளில் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டி துண்டு பிரசுரத்தை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். சென்னையில் செல்லப்பிராணி வளர்ப்போர் அடுத்த 3 மாதத்திற்குள் இணையவழி உரிமம் பெற வேண்டும் என்று மாநகராட்சி ஆணையர் ஜே ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதற்காக பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் உலகளாவிய கால்நடை சேவை நிறுவனம், தமிழ்நாடு விலங்குகள் நல வாரியம் மற்றும் தன்னார்வலர்களுடன் இணைந்து பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் தெருநாய்கள் கணக்கெடுக்கும் பணிக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதனை தொடங்கி வைத்த மாநகராட்சி ஆணையர் ஜே ராதாகிருஷ்ணன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், அவர் 6 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் திருநாய்கள் கணக்கெடுக்கும் பணி ஜூலை 10 தேதி துவங்கும் என்று தெரிவித்தார். மேலும் சென்னையில் செல்லப்பிராணி வளர்ப்போர் அடுத்த 3 மாத காலத்திற்குள் இணையவழி உரிமம் பெற வேண்டும் என்றும், மூளையை உண்ணும் அமீபா குறித்த தேவையற்ற பதட்டம் வேண்டாம் என்றும் ராதாகிருஷ்ணன் கூறினார். தேனி மாவட்டம் கம்பம் அரசு மருத்துவமனையில் புதிதாக கட்டப்பட்டு வரும் கட்டிடத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் மதுரையைச் சேர்ந்த கூலி தொழிலாளி ஒருவர் உயிரிழந்தார். மேலும் இருவர் படுகாயமடைந்தனர். பின்னர் அருகில் இருந்தவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் உயிரிழந்த நம்பிராஜனின் சடலத்தை மீட்டனர். மேலும் காயமடைந்த முனீஸ்வரன் மற்றும் ரத்னவேல் ஆகிய இருவரையும் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம் அருகே வடதரசூர் கிராமத்தில் 6 நபருக்கு எலிக்காய்ச்சல் நோய் பரவியதால் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த காய்ச்சல் குடிநீரால் பரவியது என மருத்துவர்கள் நடத்திய சோதனையில் தெரிவித்தனர். இதனையடுத்து தியாகதுர்கம் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் குழு வடதரசூர் கிராமத்தில் மருத்துவ முகாம் மூலம் இந்த காய்ச்சல் சம்பந்தமான அறிகுறிகள் உள்ளவர்களை தீவிர பரிசோதனையில் ஈடுபடுத்தி வருகின்றனர். இலங்கை கடற்பரப்பில் வெளிநாட்டு அறிவியல் ஆராய்ச்சி கப்பல்கள் மீதான தடையை முடிவுக்கு கொண்டுவர முடிவு செய்யப்பட்டுள்ளதாக வெளியாகும் செய்திகளை அந்நாட்டு அரசு மறுத்துள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் MUM அலி சஃப்ரி விளக்கம் அளித்துள்ளார். அதில் கடந்த வாரம் ஜப்பானுக்கு தாம் பயணம் செய்ததைத் தொடர்ந்து இதுபோன்ற தகவல்கள் வெளியாகி இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தமது அறிக்கைகள் தவறாக சித்தரிக்கப்பட்டுள்ளதாக விளக்கம் அளித்துள்ள அலி சஃப்ரி, நடப்பாண்டுக்கான தடைக்காலம் குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு டிசம்பரில் வெளிநாட்டு ஆராய்ச்சி கப்பல்களை இலங்கை கடற்பரப்பில் இயக்குவதற்கு ஓராண்டிற்கு அனுமதி வழங்குவதில்லை என அந்நாட்டு அரசு தீர்மானித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் நடைபெற்ற பாரிஸ் டைமண்ட் லீக் போட்டியில் இந்திய தடகள வீரர் அவினாஷ் சேபல் புதிய சாதனை படைத்துள்ளார். பாரிஸில் நடைபெற்ற இந்த போட்டியில் இந்தியாவின் நட்சத்திர தடக வீரர் அவினாஷ் சேபல் 3000 மீட்டர் இலக்கை 8:09 வினாடிகளில் ஓடி கடந்தார். இதன் மூலம் அவினாஷ் தனது முந்தைய சாதனையை முறியடித்துள்ளார்.
கடந்த 2022 இந்த இலக்கை 8:11 ஓடி கடந்ததே சாதனையாக இருந்தது. இருப்பினும் இந்த போட்டியில் எத்தியோப்பியாவைச் சேர்ந்த வீரர் ஆப்ரஹாம் சிமே 8:02 கடந்து முதலிடம் வென்றார். விம்பிள்டன் டென்னிஸ் போட்டித் தொடரில் நடப்பு சாம்பியன் கார்லஸ் அல்காரஸ் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்த தொடரில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் கார்லஸ் அல்காரஸ் பிரான்ஸ் வீரர் யுகோ ஹுமர்ட்டை எதிர்கொண்டார். இந்த ஆட்டத்தில் வழக்கம் போல் அதிரடியாக ஆடிய அல்காரஸ் 6-3, 6-4, 1-6, 7-5 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்றார். இதேபோல் தரவரிசையில் முதலிடம் வகிக்கும் ஜானிக் சின்னர் அமெரிக்க வீரர் பென் ஷெல்டனை 6-2, 6-4, 7-6 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி காலிறுதி சுற்றுக்கு முன்னேறினார். செயின்ட் டென்னிஸ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் மற்றும் மகளிர் ஒற்றையர் பிரிவு சாம்பியன் பட்டத்தை இந்தியா வென்று சாதனை படைத்துள்ளது. செயின்ட் டென்னிஸ் ஓபன் பேட்மிண்டன் போட்டிகள் ரீயூனியன் தீவில் நடைபெற்று வருகிறது. ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தரும் மெனப்பள்ளி ஜப்பானின் யுடோய் புகிமோட்டோவை 21-15, 21-15 என்ற நே செட் கணக்கில் வீழ்த்தி வெற்றி பெற்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தஸ்னி மிர் சகநாட்டு வீராங்கனை ரக்ஷிதா ஸ்ரீயை 21-15, 21-19 என்ற நே செட் கணக்கில் வீழ்த்தி வெற்றி பெற்றார். ஆடவர் இரட்டையர் போட்டியில் பிரகாஷ் ராஜ் கௌஷேக் இணை பிரான்ஸ் வீரர்களிடம் வெற்றியை பறிகொடுத்தது. மேற்கு திசைக்காற்றின் வேக மாறுபாட்டின் காரணமாக தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அம்மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத், ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கத்தில் தலா 7 சென்டிமீட்டர் மழையும், திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் 6 சென்டிமீட்டரும், சென்னை சோழிங்கநல்லூரில் 5 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை மற்றும் இரவு வேளையில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோரப் பகுதிகளில் மணிக்கு 35 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.